ஹலோ, ஹாய். இந்த ஃபோன்ல நான் எதிர்பார்த்த எல்லா அப்ளிகேஷனும் இருக்குப்பா. கடைசியில என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அப்ளிகேஷன் கொடுக்க வச்சிராதம்மா. என்ன சொல்றீங்க? அதாவது மிஸ்யூஸ் பண்ணாதேன்னு சொன்னேன். ஹாய், ஹலோ. அப்பா, உங்க கூட சேர்ந்து நடக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஜனங்க பாக்குறாங்க, அழகான பொண்ணுன்னு என்ன பாராட்டுறாங்க. உங்களை விட்டுட்டு மெடிசன் படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது எனக்கு பிடிக்கல. ரஞ்சித்த வீட்டு போக மனசு இல்லைன்னு சொல்லு. அப்பா அப்பா சும்மா ஜோக்குக்கு சொன்னமா. அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க எடுத்து பேசணும். ஷூட்டிங்ல பிஸியா இருக்கேன்னு எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்ல கூடாது. ஓ, ஹலோ சார். ஹலோ சார். ஹாய் சார். ஹாய். ஹலோ சார். ஹாய் சார். நீங்க நல்லா நடிக்கிறீங்க சார். வாழ்த்துக்கள். பை பை. வாழ்த்துக்கள். அப்பா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காருன்னு தான் நீ மெடிசன் படிக்க போறியா என்ன? நான் எங்க போனாலும் உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். Wonderful performance. Thank you. Hello. Hi. மாதவி, நீ இங்கே இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனாட்சி ஒரு தடவை நான் பார்க்கணும். ரெண்டு நாளைக்கு ஸ்டுடியோவில் தான் இருப்பேன். நீ அவளை எப்போ வேணாலும் பார்க்கலாம், ஆனால் நீ அவளை பிரெயின் வாஷ் பண்ணிடக்கூடாது. மிஸ்டர் இந்திரன், நான் உயிரோடு இருக்கிறதே அவளுக்காக மட்டும்தான். நீங்கள் பாட்டுக்கு ஒரு புதிய உறவை தேடி போயிட்டீங்க, ஆனால் நான் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய டான்ஸும் பர்சனல் தூக்கத்தோடு தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவ இல்லாத வாழ்க்கையை என்னால் ஒருபோதும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்களும் இந்த லேக்காவும் ஒன்னா இருக்கீங்கன்னா மீனாட்சி எனக்கு விட்டு கொடுத்துருங்க. நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் நெருங்கி வந்துகிட்டு இருக்கோம். எனக்கு என் மீனாட்சி திரும்ப கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் அமையட்டும். ஐ ஆல்வேஸ் ப்ரே ஃபார் தட். இது வரைக்கும் என் மனசில் தபேலாவோட நாதம் மட்டும்தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா தபேலாவோட தாளத்துக்கு ஏற்ற மாதிரி நடனமாடின இந்த அழகான உருவம் மட்டும்தான் இருக்கும். நீங்க ரொம்ப பிரபலமான நடிகர் மாதவி. உங்களை நான் என் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்க விரும்புகிறேன். நடிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா சினிமாக்கு நீங்க வரலாம். ஐயோ, என்னமா இது? ஒரு வருஷத்துக்கு தேவையான லக்கேஜ் இருக்கும் போல. வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம சந்திக்கலாம்னு தானே டீல் போட்டிருக்கோம். ஆரம்பத்துல அப்படிதான் டீல் போடுவா, போக போக மாறிடுவா. எந்த டீலும் இல்ல. அப்பாவை பார்க்காம என்னால ஒரு வாரம் இருக்க முடியுமான்னு தெரியல. நீங்க பேசாம கொச்சின்க்கு ஷிஃப்ட் ஆக வேண்டியதுன்னப்பா. எத்தனை பிலிம் ஸ்டார் கொச்சின்க்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. நானும் அதை பத்தி தாமா இப்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு உன்னை டிராப் பண்ண வருவேன்ல, அப்பா அங்க ஒரு ஃபிளாட்டை பாத்துறேன். தேங்க் யூ டாடி. காட் பிளஸ் யூ. இந்தங்க பேக்கப்.
ஏய், கண்ணை தொட முதல்ல. அம்மா தான் வரேன்னு சொல்கிறேன்ல. பி ஹாப்பி ஓகே. ஹலோ, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? என்னால் படுத்து தூங்க முடியல. எப்படியோ அவ போனதோடு இந்த வீடே தூங்கி போச்சு. ஆனால் என்னால் தூங்க முடியல. கொஞ்ச நேரமா ஒரே நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்துட்டிருக்கு. நம்ம பொண்ணா இருப்பாளோ? இல்ல, அன்னோன் நம்பர். நம்ம பொண்ணு தான் கூப்பிடறாளோன்னு நினைச்சேன். நீயாவது எடுத்து பேசியிருக்கலாம்ல. ஹலோ, நீங்க யாரு? அது சரி, எனக்கு கால் பண்ணிட்டு யாருன்னு கேக்குறாங்க. ஹலோ, நான் நடிகர் இந்திரகுப்தன் பேசுறேன். சரி, எந்த பொண்ணு? நான் அவளை ஸ்டேஷன்லயே டிராப் பண்ணிட்டேனே. அச்சோ, இப்ப ஹாஸ்பிட்டல் யாருக்கா? பாவம், கஷ்டமாச்சே. எந்த ஹாஸ்பிட்டல்? ஆ, ஓ, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்லிட்டு. ஏகப்பட்டது இருக்கு. எலுமிச்சம் ஊருகா, மாங்காய் ஊருகா, அச்சம் ஊருக்கு, சீடை. எப்பா, இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஹாஸ்டல்ல வைக்கிறதுக்கு இடம் இருக்குமா? பாவம், ஹாஸ்டல் ஃபுட்டு சாப்பிட்டு அவன் நாக்கே செத்து போயிருக்கும். இதோ இவர் ராத்திரி முழுக்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கா எல்லாத்தையும். அது வேண்டாம் அம்மு, சொன்னா கேள்வி, இதுக்கு மேல இடம் இல்ல. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? வாசகேட்ட நேரத்திலேயே போட்டுன்னு வாட்ச்மேன் கிட்ட சொல்லிடு, அவர் உனக்கு துணையா இருப்பார். எவ்வளாச்சிங்க? 40 ரூபா சார். ஃபோன் பண்ணது யாரு? நான் அன்னைக்கு ஒரு பொண்ணை பத்தி உன்கிட்ட சொன்னேன்ல, அவ ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து தப்பிச்சு நம்ம வண்டி முன்னாடி வந்தா. அவளை வண்டியில ஏத்தி ரயில்வே ஸ்டேஷனாண்ட விட்டேன், அவ சொல்லாம போயிட்டா. அன்னைக்கு நான் அவளை காப்பாத்தினதுக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொன்னாங்க. அந்த பொண்ணு ஏன் அப்படி உங்ககிட்ட சொல்லாமையே போனா? அதான் எனக்கும் தெரியல, மனரீதியா பாதிக்கப்பட்டிருந்தா. ஒன்னு பண்ணலாம், நம்ம போற வழியில அந்த பொண்ணை பார்த்துட்டு போலாமே. கரெக்ட், நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட.
அந்த ரித்துங்கிற பொண்ணை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ரெடியா இருக்குல்ல? இருக்கு சார். சார் வந்துட்டு இருக்காரு. ஓகே. அப்படியா? தேங்க்யூ சார். ஸ்டேட்மெண்ட்டை படித்தது கேட்டல, எல்லாம் சரியாக இருக்குல்ல? ஆ, இதில் ஒரு சைன் போடு. சார் வணக்கம். ஆ வணக்கம். அந்த பொண்ணு எங்கே இருக்கா? ஆ, 101 இருக்கா சார். இந்திரன், இந்திரன், படி விடுங்க அப்பா. இது எங்க அப்பா, நிறுத்துக்க நிறுத்துக்க. எங்க அப்பாவை என்கிட்ட கொடுத்துருங்க, என் வீட்டுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். என் அப்பான்னு சொல்லு. ஆமா, இந்த மனுஷன் தான் வாழ்நாள் பூரா தேடி அலைஞ்ச முகம் இது. தயவு செஞ்சு விட்டு கொடுத்துருங்க. எங்களுக்கு பாக்கணும்னு சொல்லி லெட்டர் எல்லாம் எழுதியிருந்தாரு. கடைசியில இப்படி ஒரு நிலைமையில கடவுளே, அந்த லெட்டரை எடுத்து காமிங்க இவங்க கிட்ட. எந்த லெட்டர்? யாரோட லெட்டர்? நாங்க ஆசைகள் எல்லாத்தையும் திறந்துட்ட புத்த பிட்சுகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். வாங்க போலாம். அவளுக்கு உதவி செய்ய ஓடி வந்திருக்காரு. அவ தப்பிச்சு ஓடி போயிட்டா. ஆனா அவளுக்கு பதிலா பாவ இந்த புத்த சன்னியாசிய கொன்னுட்டானுங்க போல இருக்க. நேத்துதான் அவரை இங்க கொண்டு வந்தாங்க. தலையில நல்ல பலமா அடிபட்டு இருந்தது. ப்ளீஸ், என் அப்பாவை எனக்கு விட்டு கொடுத்துருக்க. இவர் எங்க கூடவே வாழ்ந்துட்டு இருந்த புத்த பிட்சு. எங்க ஆச்சாரங்களை தடுக்காதீங்க. உலக ஆசைகள் எல்லாம் திறந்துட்டு புத்தருக்காகவே வாழ்ந்துட்டு இருந்த இந்த மகா பிட்சுவை ஆசைகளோட வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு சொல்லி அவமானப்படுத்தாதீங்க. எங்களை போக விடுங்க. எப்படிங்க இந்த நிலைமையில இவரை பார்த்துட்டு இப்படியே விட்டுட்டு போக முடியும்? அப்பா கடைசியில அம்மா கிட்ட போய் சேர்ந்துட்டாருன்னு தோணுது. சரணம்
குழந்தைங்களோட அப்பாவை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சுதாமா? அம்மா, அண்ணா வந்துட்டான். போதும். கண்ணு, இந்திரா, அப்பா வந்துட்டாராப்பா? இல்லம்மா. கௌதமி, கௌதமி வா, சீக்கிரம் வா. பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. டயலாகும் தெரியாது, நடிக்கவும் வராது. யார் யா கூட்டு வந்தது இருந்தால? சார், நான் வேணா ஒரு தடவை. நீயா? சரி, போய் ட்ரை பண்ணு பார்ப்போம். சங்கரா, இன்னைக்கு ரொம்ப ஓவரா குடிச்சிருக்க போல இருக்க. இவன் என்னைக்குமே இப்படிதான். என்னையா ஓவரு? சாராயத்தை தடை பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா? விவசாய புரட்சி மாதிரி இதுவும் ஒரு புரட்சி தாயா? பரவாயில்லப்பா, ரொம்ப நல்லாவே இருந்தது. தேங்க்ஸ் சார். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கண்ணா, போட்டோவை பாருங்க. நம்ம கொள்ளு தாத்தா பாவம்ல, இந்த தாத்தா நம்ம கூட இருக்கட்டும். வா, இவருக்கு ஒரு இடத்த பிடிப்போம். அண்ணா, நீங்கள் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்கல்ல? ம்,
இனிமே அவங்க எப்போ நம்ம கூட இருப்பாங்க. ஹலோ இந்திரகுப்தா, இப்போ தான் ப்ரிவியூ பார்த்தேன், எக்ஸலண்ட்டாக இருக்கு. ஆ கள்ளக்கிட்ட இந்த ரோலும் என்னை தேடி தான் வந்துச்சா, இல்லை அவர் எனக்குள்ள இந்த கேரக்டரை கண்டுபிடிச்சாரா? அதோ அந்த காலனி தான், அந்த வீட்டில் இருந்து தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சது. அங்கே இருக்கும்போது தான் எங்கள் அம்மாவை நான் இழந்தேன். அதே மாதிரி அப்பாவும் எங்களை விட்டு போனது அங்கே சார நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். We are in true love.